மை லவ்லி வியூவர்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் தடவை விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய ஃபேமிலியில் மெம்பர் ஆகிடுங்க. இந்திய கிரிக்கெட் வீரரான தோனி சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்திய கிரிக்கெட் அணியின் மூத்த வீரரான தோனி ஏற்கனவே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து விட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா T20 மற்றும் ஒரு நாள் போட்டியில் தான் தோனி தொடர்ந்து விளையாடி வந்தார். கடைசியாக தோனி விளையாடிய ஒரு நாள் போட்டி கடந்த வருடம் நடந்த உலகக்கோப்பை செமிஃபைனல் தான். இந்தியாவில் கடும் போராட்டத்துக்கு பிறகு நியூசிலாந்து எதிரான இந்த போட்டியில் தோல்வி அடைஞ்சிது. கடைசி வர போராடிய தோனி இந்த போட்டியில் ரன் அவுட் ஆனார். இதுதான் இவர் விளையாடிய கடைசி போட்டியாக கருதப்படுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்திய அணியிலிருந்து தோனி எப்போ வேண்டுமானாலும் ஓய்வு பெறுவார் என்ற செய்தி வந்தது. அவர் உலகக்கோப்பை தொடர் முடிந்ததுமே ஓய்வு பெறுவார் என்ற செய்திகள் முதலில் வந்தது. ஆனால் தோனி ஓய்வு குறித்து எதுவும் அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். அதுக்குள்ளேயே கொரோனா காரணமாக இந்தியன் அணி விளையாடி இருந்த எல்லா போட்டியுமே ரத்து செய்யப்பட்டது. கொரோனா லாக்டவுன் காரணமாக 6 மாதமாக எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியும் நடக்கவே இல்லை. அவர் இன்னும் சில நாட்களுக்கு தொடர்ந்து அணியில் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. உலகக்கோப்பை தொடரில் பேட்டிங்லே அவ்வப்போது தோனி ரொம்ப சிரமப்பட்டார். மேலும் சில தடவை வந்து கீப்பிங்கிலும் தவறுகளை செய்தார். அதே போல TRS எடுப்பதிலும் தோனி சில நேரங்களில் தவறுகளை செஞ்சார். சென்ற போட்டியில் இவரால் களத்தில் ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் பாதியிலே வெளியே போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி வந்து விளையாடுனது வந்து குறிப்பிடத்தக்கது. இதனால் தோனி விரைவில் ஓய்வு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் வீரரான தோனி சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தற்போது IPL போட்டிக்காக தயாராகி வருகிறது. அடுத்த மாதம் IPL போட்டிகள் நடக்க உள்ளது. இந்த நிலையில் தோனி சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.